பாலகணேசா, பாலகணேசா. அம்மா, எனக்கு மோதகம் கொடுப்பதற்காக என்னை அழைத்தீர்களா? மோதகம் கொடுப்பதற்காக அல்ல, வேலை கொடுப்பதற்காக அழைத்தேன். இந்தா, இதையெல்லாம் பத்திரமாக கொண்டு போய் உன் தந்தையின் அருகாமையில் வைத்துவிடு. அம்மா, இப்பொழுது தந்தை கைலாய மலையில் தானே இருப்பார். அங்கே சென்றால் என்னுடைய விளையாட்டு தடைப்படுமே. பாலகணேசா, இப்பொழுது உனது தந்தை தவம் செய்து கொண்டிருக்கிறார். நீயே சற்று யோசித்துப்பார். அவர் தன் தவத்தை முடித்துக் கொண்ட பிறகு ஸ்நானம் செய்வதற்கு நறுமண மலர்களும் ஆடையும் இல்லை என்றால் நன்றாகவா இருக்கும்? நீங்கள் கூறுவதும் சரிதான் அம்மா. முதலில் தாய் தந்தையருக்கு சேவை, அதன் பிறகுதான் மற்ற வேலைகள் எல்லாம். வா மூஷகா, நாம் கைலாயத்திற்கு செல்வோம். விரைந்து செல் மூஷகா, விரைந்து செல். போதும் நெல் மூஷகா, நாம் கைலாய மலையிற்கு வந்துவிட்டோம். யாரது? நீ இதை பிடித்துக்கொள், அதை என்னிடம் கொடு. பிரபு, தங்களை இப்படி சுத்திவிடும் துணிச்சல் யாருக்கு இருக்கிறது? என்னிடம் கூறுங்கள், அவனுடைய சிரசை நான் துண்டித்து விடுகிறேன். இப்படி ஒரு காரியத்தை செய்தது தாங்கள் தான் நந்தியாரே. நானா? ஆனால் நான் எப்படி? தங்களால் தான் இப்படி ஒரு குற்றச்செயலே நடந்தேறியது, தெரியுமா? சரி சரி, இனி நேரத்தை வீணாக்காமல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள். தங்கள் சிரசை தாங்களே துண்டித்துக் கொள்ளுங்கள். தாங்கள் கூறுவது போல் இந்த குற்றத்தை செய்தது நானாக இருந்தால் அவசியம் எனக்கு தண்டனை வழங்க வேண்டும். நான் இப்பொழுதே அந்த பாறையில் முட்டி என் சிரசை உடைத்துக் கொள்கிறேன். நில்லுங்கள் நந்தியாரே, பாறைக்கு பதிலாக அந்த மரத்தில் சென்று சிரசை மோதினாலும் கொடுத்த வாக்கு நிறைவேற்று எதற்கு சமமாகும்? அப்படியே செய்கிறேன் பிரபு. நீ கூறுவது சரிதான், இவர் நம்மை இப்பொழுது கொன்று விடுவார். யாராவது அவரை தடுத்து நிறுத்துங்கள். நந்தி வேண்டாம். என்ன மூஷகரசே, இந்த குறும்புத்தனம் சுவாரஸ்யமாக இருந்ததல்லவா? மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது பிரபு. நந்தியாரே, இந்த பொருட்களை விரைவாக கொண்டு தந்தையாரிடம் சேர்த்து விடுங்கள். வணக்கம் முனிவர்களே. வணக்கம் முனிவர்களே. நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும் பிரபு. பாலகணேசா, நாங்கள் மகாதேவரை காண வந்துள்ளோம். ஆனால் தந்தை இப்பொழுது தவத்தில் இருக்கின்றாரே. தாங்கள் அவரை எப்படியாவது எழுப்புங்கள், நாங்கள் அவரை சந்தித்தே ஆக வேண்டும். காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா முனிவர்களே? ஓம் ஸ்வாஹ, ஓம் ஸ்வாஹ. துஷ்ட பாவியே,
உனது அழிவுக்கான நேரம் இப்போது வந்துவிட்டது. உறவாயில்லை முனிவரே, என்னுடன் சண்டையிட வேண்டும் என்ற உம்முடைய விருப்பத்தை நான் பாராட்டுகிறேன். அதனால் உமக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்கிறேன். ஆனால் இந்த உயிர் பிச்சை நாளை வரைதான் உமக்கு நீடிக்கும். நாளை நான் உங்கள் அனைவரையும் கொன்று தின்று விடுவேன். பாலகணேசா, விரைவாக நாம் அந்த சிந்தூர அசுரனை தடுக்கவில்லை என்றால் அவன் மனித குலத்திற்கே ஒரு காலனாக மாறிவிடுவான். என்னை பொறுத்தவரை தாங்கள் இந்த சிறிய காரணத்திற்கெல்லாம் தந்தையின் தவத்தை கெடுக்க வேண்டும் என்ற அவசியம் தேவையில்லை என்றுதான் நினைக்கின்றேன். நீங்கள் கூறிய அந்த தீய சிந்துர அசுரனை நான் பார்த்துக் கொள்கின்றேன். ஆனால் பிரபு, தாங்கள் இன்னும் சிறுவன் தானே? ஆனால் அவனோ? உடலின் அளவை வைத்து என் சக்தியை தவறாக எடை போடாதீர்கள் முனிவர் அவர்களே. எறும்பு சிறியதாகத்தான் இருக்கும், ஆனால் அது யானையின் செவிக்குள் நுழைந்து விட்டால் அதை வீழ்த்தக்கூடிய சக்தியே அதற்கு வந்துவிடும். நீங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கின்றோம் பிரபு. தயார் பிரபு. சரி வாருங்கள். மீண்டும் இப்படி ஒரு தவறை செய்யக்கூடாது. அப்பாவி உயிரினங்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் கொன்று குவித்து தன்னைத்தானே மாவீரன் என்று நினைத்துக் கொள்ளும் சிந்துராசுரா, என்னோடு சண்டையிடவா என்று நான் உன்னை அழைக்கின்றேன். வெளியே வா சிந்துராசுரா. யாருக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று என்னுடைய வாயிலுக்கே வந்து என்னை சண்டைக்கு அழைக்கிறாய்? துணிவிருந்தால் வெளியே வா சிந்துராசுரா. யாருக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று என்னை தூண்டுகிறாய்? என் முன்னால் வா. உன் முன்னால் தான் நிற்கிறேன் சிந்துராசுரா. சற்று கீழே பார். நீ என்னை கொல்லப் போகிறாயா சிறுவனே? இல்லை சிந்துராசுரா, நான் உன்னை கொல்லப் போவதில்லை. ஆனால் உன்னுடைய ஆணவமே உன்னை கொன்றுவிடும். இந்த அசுரனுடைய மூளை மழுங்கி விட்டது போல் எனக்கு தோன்றுகிறது. ஆமாம். அட பிரங்கி, உனக்கு ஏன் அப்படி தோன்றுகிறது? ஏனென்றால் என்னிடம் மூளை இருக்கிறது, ஆனால் உன்னிடம்தான் அது இல்லையே. உனக்கு மிக்க நன்றி சிந்துராசுரா. அழகாக சிரிக்கிற உன்னுடைய இந்த சிரிப்பு கலை என்னுடைய மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி கொடுத்து விட்டது. சிந்தூர் அசுரன், இது மரணத்திற்கான இன்னொரு பெயர். நான் உனக்கு ஒரு பொழுதுபோக்கு பொருளாக தெரிகிறேனா? அதில் என்ன சந்தேகம்? இனி பேசி பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் சிந்தூர அசுரா. இன்று முதல் எந்த அப்பாவி உயிரினங்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் நீ தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று எனக்கு வாக்குறுதி அளிப்பதாக இருந்தால் பிறகு நான் மகாதேவன் பார்வதி புதல்வன் கணேசன் உன்னை விட்டு விடுகின்றேன். அப்படி என்றால் நீதான் அந்த சிவனுடைய புதல்வன் பாலகணேசனா? அப்படி என்றால் சரி, நான் தேவையின்றி நேரத்தை வீணடிக்க மாட்டேன். உன்னை இப்பொழுதே பிடித்து நசுக்கி விடுகிறேன். நசுக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? முதலில் என்னை பிடி பார்க்கலாம். ஓம் க்ரீம் க்ரீம் ஸ்ரீம் கதா பச் ஸ்வாகா. ஓம் க்ரீம் க்ரீம் ஸ்ரீம் தனுஸ்பான் பச் ஸ்வாஹா.
இப்பொழுது பார்க்கிறேன் எப்படி நீ என்னிடமிருந்து தப்பிக்கிறாய் என்று. தங்களின் சாகசத்தை சந்தேகித்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு பாலகணேசா. சந்தேகத்தை விடுங்கள் முனிவரே, உங்களுக்கு உதவ வந்ததால் நானும் நந்தி அவர்களும் என் தந்தைக்கு உடையையும் நறுமண மலர்களையும் கொடுப்பதற்கு மறந்துவிட்டோம். அவர் தவத்திலிருந்து விழிப்பதற்கு முன்பு நாங்கள் இந்த பொருட்களை எல்லாம் அங்கு வைத்தாக வேண்டும். சென்று வருகிறேன், விடை கொடுங்கள். அம்மா, யார் இது? இவனா? இவன் தான் ஸ்ரவன் கணேஷா. மிக தொலைவில் இருந்து வந்திருக்கிறான். இனி இவன் நம்மோடுதான் இருக்க போகிறான். சீக்கிரமாக உணவை அருந்து, நான் வந்து விடுகிறேன். பிரபு, இந்த அரங்கல் மோதகம் நான் தங்களுக்கு விசேஷமாக செய்தேன். பிரபு, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பிரபு, நீர் அருந்துங்கள். யார் நீ? நான் தான் ஸ்ரவன், பாலகணேசரின் உண்மையான பக்தன். நான் தான் பாலகணேசரின் உண்மையான பக்தன், நீ இல்லை. இல்லை, நான் தான். உண்மையான பக்தன் யார் என்று யார் முடிவு செய்து சொல்வது? பிரபு, தாங்கள் விரும்பினால் எங்களை சோதித்து பாருங்கள். அப்பொழுது தங்களுக்கே தெரிந்துவிடும் தங்களின் உண்மையான பக்தன் யார் என்று. நானா? மூஷகா என்று. மூஷகா, நீ தயாரா? பிரபு, தங்களின் கரம் என் தலையில் இருக்கும் வரை எதை பற்றியும் நான் அஞ்சப்போவதில்லை. நான் தயாராக உள்ளேன். சரி, நான் உங்கள் இருவருக்கும் 5 வகையான சோதனை வைப்பேன். அதிகமான வெற்றி யாருக்கோ அவர்தான் என்னுடைய உண்மையான பக்தன். ஆனால் நான் சோதிக்கும் பொழுது யாரும் எந்த தவறான வழியையும் பின்பற்றக்கூடாது. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்பும் கணேசருக்கு பூஜை செய்வது மிகவும் நல்லது. ஆனால் இப்பொழுது நான் பூஜை செய்யாமல் புறப்பட்டு விட்டேனே. இப்படி ஒரு தவறை நான் எப்படி செய்தேன்? கணேச பெருமானே, எங்களது அனைத்து விக்னங்களையும் போக்கிவிடுங்கள். பாலகணேசர் வாழ்க! என்ன மூஷக் பார்க்கிறாய்? நான் தான் உண்மையான பக்தன் என்று நிரூபிப்பேன். அப்படி நிரூபிப்பதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். பிரபு, நீதான் தோற்று விடுவாய். பிறகு ஸ்ரவன் என் உண்மையான பக்தனாகி விடுவான். யோசித்துக்கொள். சரி, இப்பொழுது இரண்டாவது சோதனைக்கு நேரம் வந்துவிட்டது. என்ன எழுதி இருக்கிறது? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
பிரபு, தாங்கள் ஸ்ரவணியே உண்மையான பக்தனாக ஏற்றிக்கொள்ளுங்கள். மோசக்கால் இனி முடியாது. எத்தனை முறை நாங்கள் மோசக்கிடம் கூறினோம், எழுது படிக்க கற்றுக்கொள் கற்றுக்கொள் என்று. அப்பொழுதே அவன் ஒழுங்காக படித்திருந்தால் இப்பொழுது இந்த நிலை வந்திருக்காது. மோஷிகா, இப்போது ஷவன் இரண்டு விஷயங்களில் வெற்றி கண்டு விட்டான். சரி கேளுங்கள், உங்கள் இருவருக்கு முன்னால் இப்பொழுது என்ன வந்தாலும் நீங்கள் அதை உண்ண வேண்டும். ஆனால் கண்களை மூடிக்கொண்டு உண்ண வேண்டும். என்ன, இந்த போட்டியில் உனக்கு உடன்பாடு இல்லை என்றால் தோல்வியை ஒற்றுக்கொள் ஸ்ரவன். இல்லை இல்லை பிரபு, நான் தயாராக உள்ளேன். ஏனென்றால் நான் தங்களின் உண்மையான பக்தன். தாங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக உள்ளேன். அகம் பகம், இவர்கள் இருவரின் கண்களையும் கட்டிவிடுங்கள். என்னவாயிற்று, இருவரும் சோர்ந்து விட்டீர்களா? இல்லை இல்லை, இன்னும் உணவு முடியவில்லை. கடைசியாக ஒன்று இருக்கிறது. எனக்கு தண்ணீர் வேணும், தண்ணீர் வேணும், தண்ணீர். எனக்கு இதில் ஏதோ தவறு தெரிகிறதே. ஒருவேளை எனக்கு மட்டும் வேண்டுமென்றே காரமுள்ள மிளகாயை கொடுத்து விட்டார்களா? தண்ணீர், தண்ணீர், தண்ணீர் எரிகிறதே, எரிகிறதே, தண்ணீர். அட மோஷிகா, இந்த முறை நீ வென்று விட்டாயே. என்ன, ஆசிரமத்தில் தாக்குதலா? நந்தி, பிரிங்கி, வாருங்கள், அவர்களுக்கு பாடம் புகட்டலாம். பிரபு, நானும் தங்களுடன் வருகிறேன். அந்த தீயவர்களிடமிருந்து நான் உங்களை பாதுகாப்பேன். மோஷிகா, ஸ்ரவன், உங்கள் இருவரின் கடைசி சோதனைக்கு நேரம் வந்துவிட்டது. இதில் யார் வெல்கிறீர்களோ அவர்தான் என் உண்மையான பக்தன். தங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் பிரபு. முனிவரே, தாங்கள் உள்ளே செல்லுங்கள், இவனை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பிரபு, இவனுக்கு நான் ஒருவனே போதுமே, தாங்கள் சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை பிரபு, இன்று இவனை நான் தான் வதம் செய்வேன். பாலகணேசா, உனக்கும் உன் நண்பர்களுக்கும் என்னை சுலபமாக தோற்கடித்து விடலாம் என்று தோன்றினால் அது நடக்காது. ஏனென்றால் அது உங்கள் பிரம்மையாகும். உன்னால் முடிந்தால் என்னை கொன்று பார், ஆனால் அது முடியாது. என் பக்தர்கள் மனதார என்னிடம் எதையாவது கேட்டுவிட்டால் நான் அதை அவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவேன். ஆனால் அதற்கு அவர்கள் பக்தியோடு கேட்டிருக்க வேண்டும். அவ்வளவுதான், நீ பக்தியோடு என்னிடம் கேட்டாய், அதனால் உன் விருப்பத்தை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. உன்னால் என்ன எதுவுமே செய்ய இயலாது. வேண்டாம், நிறுத்து, என்னை கொன்று விடாதீர்கள், நிறுத்துங்கள். போது, எப்படி நீங்கள் தப்பிக்கிறீர்கள் என்று பார்க்கிறேன். அனைவரும் தயாரா? Yeah.
எங்கே செல்ல பார்க்கிறாய்? பாலகணேஷ் சார், என்னை மன்னித்து விடு. நான் திரும்ப வரமாட்டேன், வரவே மாட்டேன். அனைவரும் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். முஷகா, உனக்கு ஒன்றுமாகவில்லையே. பிரபு, தாங்கள் இருக்கும் வரை தங்களின் பக்தன் எதற்காக அஞ்ச வேண்டும்? எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன அப்படி என்றால் இங்கே நிலத்தில் ஏன் படுத்திருக்கிறாய்? அம்மா கையால் செய்த லட்டுவை உண்ண வேண்டாமா? வா. பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தங்களை ஏமாற்றி விட்டேன். தங்களின் பக்தியின் மூசக அரசனை விட நான் சிறுவன் என்று உணர்ந்து விட்டேன். செய்த தவறை நீ உணர்ந்து விட்டாய், அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. உண்மையான பக்தன் என்றால் யார் தெரியுமா? தன்னுடைய பிரபுவை முழுமையாக நம்புபவன் தான். அதுவும் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமல்ல. அதனால் தான் மூஷகன் இதில் வெற்றி கொண்டான். உண்மையான பக்தனாக வேண்டும் என்று தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டாய். ஆனால் பிரபு மீது உனக்கு இருந்த பக்தி உண்மையானது தானே? எவருடைய மனதில் பாலகணேசர் இருக்கிறாரோ அவர் என்னுடைய நண்பர் ஆவார். வா நண்பா, அணைத்துக்கொள். எவ்வளவு கஷ்டமாக உள்ளது பிரபு. நான் நாளை படிக்கட்டுமா? முஷிகா, நீ இப்பொழுதே படித்தாக வேண்டும். இல்லை என்றால் நந்தி தேவருக்கு கோபம் வந்துவிடும். அப்புறம் அவ்வளவுதான். முஷிக மகாராஜா, போன முறை நந்தி தேவருக்கு கோபம் வந்தப்ப எங்களை தலைகீழா கட்டி தொங்க விட்டுட்டாரு. நாங்க தப்பிச்சு வர ரெண்டு நாள் ஆயிடுச்சு. அமைதியாக இருங்கள் நந்தி தேவரே. அமைதி, அமைதி. அதீத கோபம் உடலுக்கு ஆகாது. நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன். சிவபெருமானே, எங்களை காப்பாற்றுங்கள். எங்கள் எல்லோரையும், இந்த சிருஷ்டியையும் அந்த சிந்தூர் அசுரன் நாசம் செய்ய முயற்சிக்கிறான். உலகத்தில் மக்கள் அனைவரும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன? அந்த அசுரன் இப்பொழுது கைலாயத்தை தாக்க வந்து கொண்டிருக்கிறான். கைலாயத்திற்கா? அவனுக்கு அவ்வளவு திமிரா என்ன? சிவபெருமானே, அவன் என்ன கூறுகிறான் என்று தெரியுமா? தங்களையும் அவனுடைய கைதியாக்கி விடுவானா? என்ன அப்படி அவன் கூறினான்? பிரபு, அந்த சிந்து அசுரனின் கதை இங்கு வரை பரவிவிட்டதா? தங்களிடம் பெற்ற வரத்தை தங்களுக்கு எதிராகவே பயன்படுத்த பார்க்கிறான் அவன். பெருமானே, இப்பொழுது நாம் என்ன செய்வது? தாங்கள் கவலைப்பட வேண்டாம், அவனை நான் பார்த்துக்கிறேன். கணேசா, ஆனால் அது பால கணேசனால் இதை முழுமையாக பூர்த்தி செய்ய இயலும். பிரபு, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் அன்னையாக இருப்பதனால் தான் இவ்வாறு கூறுகிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கே தெரியும் அல்லவா, தேவாதி தேவர்கள் அனைவரையும் விட தன்னுடைய அறிவு திறமையிலும் உடல் வலிமையிலும் குறைந்தவரல்ல என்று. பாலகணேசா, அந்த சிந்து கடுமையான தவம் புரிந்து வரமாக என்னிடமிருந்து அமிர்தத்தையும், பின்னர் சிவபெருமானிடமிருந்து சூரிய தேவனால் வழங்கப்பட்ட கவசத்தையும், அந்த கவசத்தை மகேந்திரரின் திருசூலம் துளைத்துவிடக் கூடாது என்ற வரத்தையும் பெற்றதால் அவன் இப்பொழுது அமரனாக மாறிவிட்டான். அந்த சிந்துவின் நாபியில் அமிர்த கலசம் ஒன்று உள்ளது. அதைத்தான் சூரிய தேவரின் கவசமும் காத்து கொண்டிருக்கிறது. உள்ளிருக்கும் அந்த கலசம் உடைய வேண்டும். அப்படி உடைந்தால் அவனுக்கு மரணம் ஏற்படும். இப்படியாகத்தான் அவனை அழிக்க முடியும். நான் தயாராக இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது இங்கு கணங்களும் இல்லையே. இவ்வளவு பெரிய சேனையை எப்படி எதிர்கொள்வது? கவலைப்பட வேண்டாம் தாயே, சிந்துவிற்கு நான் ஒருவனே போதுமானது. அது மட்டுமின்றி நான் அவன் பெற்ற வரங்களையும் அறிந்து கொண்டேன் அல்லவா. நான் வெற்றியுடன் திரும்புகிறேன் தாயே. எனக்கு தெரியும், வெற்றியுடன் வா மகனே. இத்தனை பெரிய சேனையா? அற்புதமான ஏற்பாடுதான். பிரபு,
இது நமது சேனைகள் அல்ல, அந்த ராட்சசனின் சேனைகள். அட மூஷிகா, எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே. சிந்து, நீ செய்வது பெரிய தவறு. நீ பகவான் விஷ்ணுவையும் சிவபெருமானையும் கைது செய்ய வந்திருக்கிறாயா? ஏய் பாலகா, ஒழுங்காக உன் வீடு சென்று விடு. நான் அந்த சிவனையும் விஷ்ணுவையும் கைது செய்து பின் கொன்று விடுவேன். அதன் பிறகு இந்த கைலாயத்தை ஆண்டு அனுபவிப்பேன். நீ எனது நேரத்தை வீணடிக்கிறாய். துஷ்ட ராட்சசனே, இன்று உனக்கு கிடைத்திருக்கும் வரமே அவர்களால்தான். அவர்களை நெருங்க நினைத்தால் என்னை தாண்டிதான் செல்ல வேண்டும். அப்படியா? ஓர் பாலகன் தான் அவர்களது காவலனா? ஆமாம், முதலில் நீ யார் என்று கூறு. நான் தான் பால கணேசன். அந்த சிவனின் புத்திரனா நீ? மிகவும் நல்ல விஷயம்தான். ஆனால் பாலகனே, பார்த்தாயா என் சேனையை? இதனுடன் நீ மோத போகிறாயா? நீயோ தனியாக வந்திருக்கும் சிறு பாலகனாயிற்றே. உன் சேனைக்கு நாங்களே போதுமானவர்கள் தான். ஒரு சிறு மூஞ்சுரு, பலகீனமாக தெரியும் இரண்டு ராட்சசர்கள், அத்துடன் ஒரு வினோதமான பிராணி, இவர்களுடன் நீ, உங்களுடன் நான் மோத வேண்டும். நந்தி தேவரே, வேண்டாம். நான் கூறும் பொழுதும் உங்கள் கோபத்தை காமியுங்கள். சிந்து, இப்பொழுதும் ஒன்றும் தவறில்லை. உன்னுடைய தவறை சிவபெருமானிடம் கூறிவிட்டு இங்கிருந்து செல். இல்லை என்றால் உன் நிலைமை மோசமாகிவிடும். அடே பாலகா, உன்னால் மட்டுமல்ல உன் தந்தையினாலும் என்னை எதுவும் செய்துவிட இயலாது. முதலில் உங்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு பிறகு உன் தந்தையை கொல்கிறேன் பார். சிந்து, உனக்கு இவ்வளவு திமிரா? இந்த ராட்சசர்களை அடித்து தம்சம் செய்யுங்கள். முஷிகா, உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை. தங்கள் சித்தப்படியே செய்கிறேன் பிரபு. இவர்களை எதிர்த்து நில்லுங்கள். ஏய் பாலகா, நீ அழித்திருப்பது எனது வெறும் சேனையைத்தான். ஆனால் நான் இன்னும் இருக்கிறேன், என்னுடன் மோதிப்பார். அடே பாலகா, நீ என்னை கொல்வது? நான் ஓர் அமரனாவேன், எனக்கு அழிவு என்பதே இல்லை. என்னுள் அந்த அமிர்தம் இருக்கும் வரை எனக்கு அழிவு என்பதே இல்லை. இல்லை, என்னை கொல்வாயா? என்னை கொல்வது என்பது உன்னுடைய கனவில் தான் நடக்கும்.
மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடு. இல்லை என்றால் என்னுடன் வந்து மோது. அப்படி மோதினால் உனக்கு அழிவு நிச்சயம். உன்னால் என்னை கொல்ல இயலாது. நான் அமரனாவேன். என்னிடம் பக்தர்கள் ஏதாவது கேட்டார்கள் என்றால் நான் அதை அவர்களுக்கு கொடுத்து விடுவேன். ஆனால் அதில் உண்மை இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாகும். நீ உண்மையான பக்தியுடன் கேட்டிருக்கிறார். அதனால் நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். ததாஸ்து. என்னிடம் அமிர்தம் இருக்கும் வரையில் அடே இரு, எனக்கு அது தெரியும். பகவான் விஷ்ணு அதை கூறிவிட்டார். அப்படியா? அப்படி என்றால் உனக்கு இதுவும் தெரியுமா? சூரிய தேவனால் கொடுக்கப்பட்ட இக்கவசம் சிவபெருமான் வைத்திருக்கும் சூலத்தால் கூட. அடே இரு இரு, எனக்கு தெரியும். சிவபெருமான் என்னிடம் இதையும் கூறிவிட்டார். நான் உன்னை கொன்று விடுவேன். நான் உன்னை நிச்சயம் கொல்வேன். என்னை நீ பின்னர் கொல்லலாம். முதலில் உன்னை நீ காப்பாற்றிக் கொள். ஏனென்றால் சிவபெருமானிடம் வரம் பெற்ற போது இந்த திருசூலத்தை விடவும் வலிமையாக ஒன்று இருக்கிறது. அதை இந்த சூரிய கவசத்தை உடைக்க முடியும் என்பதை நீ கேட்க மறந்துவிட்டாய். என்ன 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 சொல்கிறாய் நீ? என்னுடைய அஸ்திரம். இல்லை இல்லை. பால கணேசர், பால கணேசர், பால கணேசர், வாழ்க!